அடுத்த பீட்சா படத்துல மோகத்திரைன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஜிகர்தந்தா படத்தோட ஜிகர் அப்படின்ட்டு ஒரு மெயின் மியூசிக் ஒன்று இருக்கும். அடுத்து மனிதன் படத்துல ஒரு பாட்டு, அந்த சிங்கிங் பேட்டர்னே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடுத்து பல பேரோட ரிங் டோனு கால டியூன்லாம் இந்த பாட்டு தான். அடுத்து பிரதீப் குமாரோட வாய்ஸை ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது 96 தான். மணியே பூங்கொத்தே கனியே ஒன்ன நகையாணிய தவமா கிடக்க முத்தே மணியே பூங்கொத்தே கனியே. ஆசை ஒரு புல்வெளி தான் அவரோட ஃபர்ஸ்ட் சாங்னு சொல்லியிருந்தோம்ல. ஆக்சுவலாக 2015 ஒரு பாட்டு அவர் பாடியிருக்காரு, பிரவீன் மணி அவர் மியூசிக்கில். சிக்கு புக்கு அப்படின்னு ஒரு படத்தில் வந்து அடி சாரலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்றும் பாடியிருக்காரு. ஸ்ரீகாந்த் நடிச்ச உயிர் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த ஃப்ளைட்லயே நடக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று வந்தது, பயணம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் ட்ராக்கோட ஒரு போர்ஷன்ல அவர் பாடியிருக்காரு. அதே பிரவீன் மணி மியூசிக் டைரக்டர்ல 2008 இயக்கம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல எந்தன் உயிர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அடுத்து பிரதீப் குமாரோட மியூசிக்கல்ல இருக்கிற அவர் பாடின சாங்ஸ். ஆடை படத்துல ஓர் நாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு படத்துல வராது, ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் ஆஃப் பிரதீப் குமார் அப்படின்னு சொல்லலாம். விளையாடுகின்ற இந்த பாட்டுல ஹோ அப்படின்னு ஹம்மிங் டியூன் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் வரும், செம்ம ஃபீலா இருக்கும். பிரதீப் குமாரோட மியூசிக்லையும் சரி, பிரதீப் குமாரோட சிங்கிங்லையும் சரி, ஒரு சைலன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அவரோட நிறைய பாட்டில் இந்த சைலன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சில்லுக்கருப்பட்டி படத்தில் வர அகம் தானா பாட்லேயும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அகம் தானாய் அறிகிறதே அறிமுகம் இனியதற்கு. என்னை ரொம்பவே பாதித்த த மோஸ்ட் டிஸ்டர்ப்டு சாங் ஆஃப் பிரதீப் குமாரோட மியூசிக்கல் அண்ட் பிரதீப் குமாரோட வோக்கலில் இருக்கிற சாங் அப்படின்னா இந்த சாங் தான். இந்த பாட்டோட லிரிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அண்ட் இந்த பாட்டோட ஒரு சில போர்ஷனில் அவர் பாடுற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் இழுத்து இழுத்து பாடுற மாதிரி இருக்கும். பிரதீப் குமார் வந்து ஒரு சிங்கர் மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான விசில் ஆர்டிஸ்ட்டு. அவர் பாடின நிறைய பாட்டில் இருக்கிற விசில் சவுண்ட்ஸ்லாம் அவர் தான் கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டிலையும் அது இருக்கும். பிரதீப் குமாரோட அன்னோட்டிஸ்ட் சாங்ஸ். பிரதீப் குமார் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு சாங் ஒன்று பாடியிருந்தார். அது எந்த இண்டிபெண்டன்ட் சாங்கும் கிடையாது, படத்தில் வர சாங்கும் கிடையாது. அந்த இன்டர்வியூவில் மட்டும்தான் அந்த பாட்டை பாடியிருந்தார். அந்த பாட்டு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுடும் கதிரின் வெப்பம் நீ, குளிர் நிலவின் தன்மை நீ, விண்மீனதன் ஒளியும் நீ, மழை அடுத்து ஒரு அன்னோட்டிஸ்டான ஒரு படம் அப்படின்னா உயிர் மொழி அப்படின்ட்டு ஒரு படம். அந்த படத்தோட மியூசிக் சந்தோஷ் நாராயணன் தான். அதில் ரெண்டு பாட்டு பிரதீப் குமார் பாடியிருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சான்னு நமக்கு தெரியல, ஆனால் அந்த படத்தில் வர அந்த ரெண்டு பாட்டுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நானாக நான் இன்றி நாளோடு நீ இன்றி. அடுத்து ஒரு முறை அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு முறை ஒரு பார்வை. அடுத்து நெஞ்சில் துணிவிருந்தால் அப்படின்னு ஒரு படத்துல ரயில் ஆராரோன்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டும் நிறைய பேருக்கு தெரியாது. ரயில் ஆராரோ எனக்கு வாதோ உன்
பேரை சொன்னால். ஐ திங்க் இந்த லாக்டவுன்ல தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உன் கண்ணே 1000 கதை பேசுது அப்படின்ட்டு. இது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கா பிரதீப் குமாரோட சேனல்ல ரிலீஸ் ஆயிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. உன் கண்ணே 1000 கதை பேசுது. சமுத்திரக்கனி நடிச்ச அப்பா படத்துல எட்டூரும் கேட்கும் அப்படின்னு ஒரு சாங்கு பிரதீப் குமார் தான் பாடியிருக்காரு. கபடதாரி படத்துல கனவில் கண் மலரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் பெருசா யாருக்கும் தெரியாது, ஆனா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கனவில் கண் மலரும் இரவில் உன்மடியில் அது தவழும். அடுத்து பிரதீப் குமாரோட படத்துல இல்லாத இண்டிபெண்டன்ட் சாங்ஸ். கப்பா டிவி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல பிரதீப் குமாரும் அவங்களோட பேண்டும் சேர்ந்து நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பான சாங்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன மறந்தேனே, தொட்டு தள்ளி அப்படின்னு இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு. தொட்டு தள்ளி ஆடும் ஆட்டம் தூரமா தான் போச்சு, ஜென்டில்மேன் ஆட்டம் இப்போ நட்சத்திரம் ஆச்சு. அடுத்து ஓசை கேக்குதோ. ஓசை கேக்குதோ ஆசை போக்குதோ. அடுத்து பட்டினம்னு ஒரு சாங் இருக்கு. மீண்டும் வருக 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 இந்த மோஸ்ட் ஆஃப் த சாங் பாடலாசிரியர் லிரிக் ரைட்டர் வந்து பிரதீப் குமார் தான். அடுத்து முன்னால போனா அப்படின்னு ஒரு சாங். முன்னால போனா பின்னால பார, உன்னோட பாட்டை நான் பாடி போறேன். இந்த சேனல் இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ஒன்னு பாட்டு பாடியிருக்காரு, காற்று வெளியிடை கண்ணம்மா அப்படின்ட்டு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. காற்று வெளியிடை கண்ணம்மா நின்ற காதலை எண்ணி கழிக்கின்றேன். கொஞ்சம் பேசு அப்படின்ட்டு ஜோக்கர் ஜிப்சி படத்தோட டைரக்டர் ராஜமுருகனோட ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டை பாடினவரும் பிரதீப் குமார் தான். கொஞ்சம் பேசு கோபம் என்ன. அடுத்து வந்து பிரதீப் குமாரோட இது ஒரு பழைய வீடியோ தான், உணர்வுகள் தொடர்கதை அப்படின்னு அந்த பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி பாடியிருப்பாங்க. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. தே பேண்டு இந்த பாட்டையும் பாடியிருப்பாங்க. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே காதல் மோகம் கண்டு கொண்டே. அடுத்து பிரதீப் குமார் பாடின அதர் லாங்குவேஜ் சாங்ஸ். மனமே தொட்டப்பன் அப்படின்னு ஒரு மலையாளம் ஃபிலிம்ல பிராந்த கண்டலின் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பூக்கண்டலின்டே மோளிலிருந்து ஞான் தாழே நீ நின்னு முள்ளன. என்னோ என்னோ பாவாலியே அப்படின்ட்டு ஒரு தெலுங்கு சாங்கு. என்னோ என்னோ பாவாலே பெனவே செய்யதலோ ராகாலே. அடுத்து ஒரு கன்னடா சாங்கு மரத்தே ஹோதேனோ. கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மரத்தே ஹோதேனோ ஹொரட்டா காரணா. இவ்வளவு படத்தை பத்தி பேசிட்டு வாழ் படத்தை பத்தி பேசாம எப்படி போறது? வாழ் படத்துல ஒரு பாட்டை தவிர மற்ற எல்லா பாட்டுலயுமே அவர் பாடியிருக்காரு. இப்போ ரீசெண்டா நான் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும் போது நான் நிறைய தடவை ரிப்பீட்டா கேட்ட ஒரு ஆல்பம் அப்படின்னா அது வாழ் படம் தான். அந்த படத்துல இருக்க மொத்த ஆல்பத்தையுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். செம்ம டென்ஷனா, அப்படி இல்லைன்னா செம்ம டிராஃபிக்கு, இல்ல ஒரு மாதிரி பயங்கரமான லவுட்னஸ் இருக்கிற இடத்துல உட்காந்து நீங்க இந்த பாட்டை கேட்டா கூட உங்களை அப்படியே சாஃப்ட் ஆகிடும். பைக்லேயோ கார்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது கத்திக்கிட்டே பாட்டு பாடிட்டு போன அனுபவம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்கு சூப்பரான ஆப்டான ஒரு பாட்டுனா இதுதான். இன்ப விசை மான்கள் உலா போகுதே, பேராவலுடன் அன்பு உயிர் மோகம் கொண்டுமே. 96ல வர லைஃப் ஆஃப் ராம் பாட்டுக்கு அடுத்து ஒரு டிராவலுக்கு ஏத்த ஒரு டிராவல் சாங் அப்படின்னா வாழவா நீ வீழவோ. ரொம்ப அமைதியான ஒரு பாட்டு இது. மான் மகளே திருடு
வாழ் படத்தில் இருக்கிற பாட்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா இந்த பாட்டு தான். இந்த பாட்டை நீங்கள் வந்து ஜாலியாகவும் கேட்கலாம், சோகமாகவும் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்டுக்கலாம். ஆனால் அது கேட்கும் போது அப்படியே இருக்கும். இந்த பாட்டு ஒரு 6 நிமிஷம் பாட்டு, ஆனால் ஒரு 2.5 நிமிஷம் வரையும் இதில் எந்த பீட்டுமே வராது, வெறும் ஓக்கல் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த பீட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள் ஒரு ஃபீலு. சேத்துல செந்தாமர உன் பேச்ச கொஞ்சம் மாத்து ரொம்ப பழசு. பிரதீப் குமார் பாடின ஓரளவுக்கு எல்லா சாங்ஸையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் சாங் எது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மியூசிக் டைரக்டர் சிங்கர் அப்படின்னு வெறும் மியூசிக் சம்பந்தப்பட்ட சேனல் கிடையாது. இந்த சேனலோட நோக்கம் நிறைய ஃபிலிம் டிஸ்கஷன்ஸை உருவாக்கணும் அப்படின்ட்டு தான். அடுத்து வேற ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த சீரீஸை பற்றின ஒரு இன்ட்ரோ வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகும். அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடா நம்ம ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் தான். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு பொலிட்டிக்கல் ஃபிலிமு. அது ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு படம் தான். அது என்ன படம்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.